வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு நீங்கள் போர்டை பார்த்தாலே தெரியும். மன்னார்குடியில் ஒரு ரவுண்டு சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை வந்து, ஏன்னா பக்கத்துலேயே இருக்க மன்னார்குடி இதை நான் சுற்றி பார்க்க மாட்டால் ரொம்ப தப்பாகிடும். அதனால் வாங்க, நான் ஓட்டும்போது நீங்களே ஓட்டுற மாதிரி நினச்சிங்க, ஏன்னா அப்போ தான் உள்ளே போய் சுற்றி பார்க்க நல்லாயிருக்கும். நண்பர்களே, இப்போ மன்னார்குடியிலேருந்து நம்ம கிளம்புறோம். மன்னார்குடியிலேருந்து கிளம்பலை, மன்னார்குடியே தான் இருக்கும். இந்த போர்டு இருக்குது பாருங்கள், இதுதான் ஊரோட என்ட்ரன்ஸு. நான் அடிக்கடி வந்து மன்னார்குடி சுற்றி பார்க்கலாம் வர மாட்டேன், நார்மலாக வருவேன் நான். நம்ம வர நேரம்னு பார்த்து மழை பெய்யுது. கரெக்டாக அந்த அவுட்டர்லேருந்து உள்ளே வரும்போதே டிராஃபிக் ஆரம்பிச்சிடும், ஏன்னா வந்து இப்போ சிட்டியாக ஆரம்பிச்சிட்டு மன்னார்குடி. மழை வேறு பெய்யுது, கேமராவில் தண்ணி படுது அப்படியே. ஆக்சுவலாக நம்மளுக்கு கணக்கு பார்த்திங்கன்னா அந்த பாலம் இருக்குது பாருங்கள், அந்த பாலத்துலேருந்து தான் வந்து நம்மளுக்கு மன்னார்குடியாக வருது அப்படின்னு நானாக சொல்லிக்கிறேன். இடையில வீடியோ ரொம்ப நாளாக போட முடியாமல் போச்சு, கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் ஆச்சு வீடியோ போட முடியாமல். அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒரு லைட் இன்ஜூரி, அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கொஞ்சம் வேலையும் அதிகமாக இருந்தது. அந்த ஒரு காரணத்தினால தான் லீவே கிடைக்கல. மழை தண்ணி உள்ள வாயுக்குள்ளதான் போகுது, மைக் எப்படி நனையுதான்னு தெரியல. ஐயோ, தீப்பொறி வெல்டு வைக்கிறாங்களே, சொல்லிட்டு வைங்க என் வெல்டை. எங்கள் பேர் பதவி ஓடுறாருல, பூந்து போயிடுவோம். தாய்மார்கள் இறங்கும்போது நாம் பிரேக் அடித்து நிப்பாட்டிக்கொள்வதே நல்லது. என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக குட்டி குட்டி பசங்கள்லாம் வந்து எனக்கு எனக்கே சொல்ல கூச்சமாக இருக்குது. அவங்க வந்து என்கிட்ட வந்து ஃபேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கே சிரிப்பு வருது. இருந்தாலும் வந்து அவங்கள நம்ம மதிக்கணும், ஏன்னா அவங்க சொல்லும்போது நம்ம நம்மளுக்கெல்லாம் ஃபேனாக அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. அவங்க சொல்கிறாங்களா, நம்மளை மதித்து சொல்லும்போது அதை ஏற்றுக்கணும். ஏன்னா நம்மளும் இப்போ பெரிய ஆளாக வளர்ந்துக்கிட்டு வரோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கே வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பின்லே ஸ்கூல் பார்த்துக்குங்க, பின்லே ஸ்கூல் தானே, தப்பாக சொல்லிட்டேனா? இந்த ஸ்கூலில் யாரும் படிச்சிருந்தா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடம் எப்போவுமே கூட்டமாக இருக்கும், எவ்வளோ தான் ரோடு போட்டாலும் இந்த இடத்துல வந்து சீக்கிரம் போயிடும். அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவ்வளோ டிராஃபிக்காக ரோடு வந்து நிப்பாட்டிலாம் போட முடியாது. இதுதான் மன்னாரடியோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். நிறைய இடத்துலேருந்து வராங்க இந்த ஜிஹெச்சுக்கு, ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியாக வந்து மருத்துவம்லாம் தராங்க. டிஸ்பிளே தெரியுதான்னு தெரில, டிஸ்பிளே லைட் எரியுதா இல்லையா? எரியுது, ஆனால் தெரில. அப்பா என்ன ஒரு பிரேக்கு! ஜோசப் ஸ்கூல் எல்லாம் பார்த்துங்க. திருத்திருப்பூரில் எப்படி ஒரு தர்சா ஸ்கூல் இருக்கோ அதே மாதிரி அதோட பிரம்மாண்டமானது இந்த ஜோசப் ஸ்கூலு. பெண்களுக்கு அவ்வளோ செக்யூரிட்டியாக இருக்கும் இந்த ஸ்கூலு. கிறிஸ்டியன் ட்ரஸ்ட் மூலியமாக தான் இதை நடத்துகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கேர்ள்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜும் இருக்குது. ஐயோ, போலீஸ் பார்க்குறாங்க, யாரா அது ஹெல்மெட் போட்டு போதுருன்னு. நம்மள்கிட்ட லைசன்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பஸ்ஸுக்காரனா அப்படி போகிறான், நம்ம அப்படி போகக்கூடாது. நம்ம எப்போவுமே ரூல்ஸை கடைபிடிக்கணுங்க. இப்போ நம்ம போனோமா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அந்த லெசியை, ஏன்னா நானே 2 வாட்டி குடிச்சிருக்கேன். அவ்வளோ அருமையாக இருக்கும் லெசி. இந்த ஊர் சைட்லேயே வந்து எனக்கு லெசி ரொம்ப பிடிக்கும். அந்த லெசி சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் மன்னார்குடி பஸ் ஸ்டாண்டை நான் சுற்றி காட்டிடுறேன். உங்களுக்கு ஒரு வாட்டி பஸ் ஸ்டாண்டை நிறையா வாட்டி பார்த்துருப்பீங்க. இதுதான் நம்ம கேமராவில் நம்ம சேனலில் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் பாருங்க. இதுதான் பஸ் ஸ்டாண்ட். இப்போதைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது, ஏன்னா மழையின் காரணமாக இப்போ எல்லாட்டையுமே வண்டி வந்துட்டு, என்ன தான் வண்டி வந்தாலும் இந்த இடத்துல வந்து எப்போவுமே ரொம்ப கூட்டமாக இருக்கும். வேதாரண்யம் எங்கள் ஊர் பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இந்த காட்டுறம் பாருங்கள், இதெல்லாம் எங்கள் ஊர் பஸ் தான். இது என்ன மாதிரி லெஜண்ட்ஸ்லாம் இங்கே தான் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் வெயிட் பண்ணியிருக்கேன் நைட்டு வந்து.
இங்கே வந்து தஞ்சாவூர் பஸ் நிற்கும். பஸ் ஸ்டாண்டு அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான் இல்லை. இப்போ நம்ம லெசி கடைக்கு போயிட்டுருக்கோம். லெசி கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உள்ளே தான் லெசி கடை இருக்குது. எங்கடா லெசி கடை காணுமே அதான் நினைக்கிறேன். இந்த இருக்கு பாருங்க, இதான் லெசி கடை. அண்ணன் வந்து நம்மளுக்காக இப்போ லெசி போட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இங்கே இப்போதைக்கு வந்து மழை டைம்னால கூட்டம் இல்லை, ஏன்னா மழையில் யாரும் அவ்வளோ லெசி சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் மற்ற இடத்துல வந்தீங்கன்னா டோக்கன்லாம் வாங்குறதுக்கு வந்துடுவோம், ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும் இந்த இடத்துல. அண்ணே சீக்கிரந்தாங்க, சீக்கிரத்தாங்க பசிக்குது. இதை செய்கிற போதே வந்து எனக்கு வந்து அதோட ஸ்மெல்லு வந்து எனக்கு எச்சு ஊறுது அப்படியே நம்மளுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்பத்து, ரோஸ் மில்க்கு, லெசி. ஆனால் இதில் வந்து ஃபேமஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா லெசி தான். நான் கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன், மன்னாருக்குள்ளே பிறந்த எல்லாருமே வந்து இந்த லெசியை ஒரு வாட்டியாவது லைஃப்பில் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்படி இன்னமும் நீங்கள் சாப்பிட்லாம் கண்டிப்பாக அந்த லெசியை போய் நீங்கள் உடனடியாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னதோட அர்த்தம் உங்களுக்கு அப்போ தான் தெரியும். இந்த மன்னாருக்குள்ளே பிடிச்சதே அந்த லெசி தான். ஐஸு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக வருது. லெசி வேற லெவல் டேஸ்ட்டுங்க. இவ்வளோ மலையிலையும் நான் வந்து லெசி சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஆனால் கண்டிப்பாக சாப்பிட்ணும். எல்லாருமே மலையாக இருந்தாலும் சரி, புயலாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல வந்து லெசியை சாப்பிட்டு பாருங்க. உண்மையிலே வேற லெவலில் இருக்குது. மன்னாருக்குள்ள தி பெஸ்ட்டு அப்படின்னா நான் அந்த லெசி கடையை கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இப்போ நம்ம லெசி சாப்பிட்டாச்சு. லெசி சாப்பிட்டுட்டு அடுத்து எங்கடா போகலாம் அப்படின்றதா எஸ்எம்டி ஃப்ளெக்ஸ். இது வந்து மன்னாருக்குள்ள ரொம்ப ஃபேமஸுங்க. எங்கள் ஊர்லேருந்தெல்லாம் வந்து கூட நான் ஃப்ளெக்ஸ் எல்லாம் காட்டிச்சிருக்கேன். மன்னாருக்குள்ள இன்னொரு பஸ் ஸ்டாண்டு ஒன்று இருக்குங்க, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம்ப்ப. இங்கே திருவாரூர் பஸ்ஸெல்லாம் இங்கே தான் நிற்கும், ஏன்னா வந்து ரொம்ப பெரிய சிட்டியான காரணத்தினால வந்து பஸ் ஸ்டாண்டு ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. ஐயா என்ன அநியாயமாக விட்டுறீங்களையா? ஹெல்மெட்டை மாட்டினா பின்னாடி பார்த்து ஓட்டுங்க. இது ஒரு பஸ் ஸ்டாண்டு பார்த்துங்க. பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், தண்ணியெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து அவ்வளோ கூட்டம் இருக்காது. அப்படியே இந்த பஸ் ஸ்டாண்டை ஒட்டி பார்த்திங்கன்னா உழவர் சந்தை இருக்குது. நீங்கள் காலைல வந்தீங்கன்னா அந்த உழவர் சந்தையில் வந்து எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு வந்தால் தான் தெரியும். அது எப்படி கூட்டத்தை நான் சொல்ல முடியும் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. ஐயோ இதே ஐ பராக்கு பார்த்துட்டு வராதீங்க. வந்தீங்கன்னா அப்படி தான். இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகிற வாக்கில் அப்படியே பெரிய கோயிலை பார்த்துட்டு போயிடுவோம். ஏன்னா இங்கே ஒரு பெரிய கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபாலசாமி. அங்கே தான் போயிட்டுருக்கோம். சளி வேற பிடிச்சிக்கிட்டயா? நான் பேசுகிற வாய்ஸ் ஏற்கனவே நல்லா இருக்காது. இதில் வேறு சளி பிடிச்சிக்கிட்டா எப்படி என் வாய்ஸை சப்ஸ்கிரைபர் கேட்டு உங்களுக்கு உண்மையிலே ஒரு சல்யூட்டு நண்பர்களே. ஏதா என்னோடய வாய்ஸையும் கேட்டு சகிக்காமல் கேட்டுக்கிறீங்க பாருங்க. பார்த்து போங்க யார், இந்த மாதிரி ஆளுலாம் இருக்கிறனால தான் வந்து ஆக்சிடெண்ட் அதிகமாக ஆகுது. ரோட்டை எங்கேயுமே பார்க்க மாட்டாங்க. என்ன சூப்பராக போகிறேன், என்ன அது பாப்கானா? மாரிக்கு பாப்கார்ன்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வந்து இங்கே நின்றுட்டு இருக்கோம். கித்தனா பைசே? 20 டபுள் தஸ் ரூபியா? பாரு அது இல்லை இது பண்ணுறானே என்ன பண்ணுறான் பாருங்க. இந்த காலம் தான் புரிஞ்சு வரும். என்ன வெறுமனையா பாப்கார்ன் தின்னு பதில் எப்படி இல்லைன்னு நான் சொல்கிறேன் மாதிரி.
ஓகேங்க. அந்தலே பெரிய ராஜகோபால சுவாமி அந்த கோயில் தெரியுதா பாருங்க. பகலில் வந்திருக்கோம், தப்பு பண்ணிட்டேன், நைட் ஆகிட்டு இருந்தாலும் கோச்சிக்காதீங்க. எப்படி கன் மாதிரி இருக்கு பாருங்க, அந்த இந்த ரோட்டில் அப்படியே அந்த கோயிலை பார்த்துக்கிட்டு வரும்போது வேறு லெவலில் இருக்குங்க. இந்த ஊரோட அழகே வந்து இந்த ரோடு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் என்ன அழகாக இருக்குது பாருங்களேன். இப்போ அப்படியே உள்ளே வாசல் வரைக்கும் போயிட்டு வருவோம். நம்ம வாசல் வரைக்கும் மட்டும்தான் போகலாம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஓப்பன் கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான். கொஞ்சம் திரும்பி பார்த்து போனோம், அதை தான் பண்ண பண்ணுறாங்க, பண்ணுற தப்பே அதுதான். கோயில் ஓப்பனில் தான் இருக்குது. நம்ம இங்கேருந்தே காடை கும்பிட்டுட்டு போவோம். நம்ம சப்ஸ்கிரைபர் எப்போவுமே நல்லாயிருக்கணும், அவ்வளோதான். கும்டாச் கண்டிப்பாக வந்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்துட்டு போங்க, ஒரு மன நிம்மதியாக இருக்கும். மன்னாருக்குள்ளே உள்ளவங்க மேக்ஸிமம் இந்த கோயிலுக்கு வர்றது வழக்கமாகவே வச்சுருக்காங்க. யார் தான் கோயிலெலாம் வரமாட்டா? கிறிஸ்டினாக இருந்தால் சர்ச்சுக்கு போகிறதும், முஸ்லீமாக இருந்தால் மசூதி போகிறதும், ஒரு ஹிந்துவாக இருந்தால் கோயிலுக்கு போகிறதும் சகஜம் தானே. அப்படியே தெப்ப குளத்தையும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில் ஆகிடும். தெப்ப குளம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். வேற லெவல் வச்சுருக்காங்க. பாருங்க, போகிறதுக்கு போட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. பழுதாகிடுச்சு, ரெண்டு தார் டின்னை போட்டு வச்சுருக்காங்க. இப்படி தான் அவங்க போகிறாங்க அந்த இடத்துக்கு. ஓகே நண்பர்கள், இந்த தெப்ப குளத்தையும் பார்த்துடும். பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. தெப்ப குளம் மட்டுமே 2 கிலோமீட்டர் வரும் சுற்றி வர்றதுனா, அவ்வளோ பெருசுங்க குளம். டைனிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், படுத்துக்கிட்டே வளைய. ஆனால் இப்படி படுத்துக்கிட்டே வளைஞ்சோம்னா வச்சுங்க, ஏன்னா பெட்டில் படுத்துக்க வேண்டியதான். எதற்காகவும் நம்ம நிற்கக்கூடாது, நம்ம பாட்டு முன்னேறி போயிட்டே இருக்கணுங்க. என்னை யாருன்னா முந்திட்டாங்கனாலே ஒரு மாதிரி ஆகிடுது. அதனால தான் நான் வந்து முந்தி போக ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி டிராஃபிக்கில் வண்டி ஓட்டுறதுனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து டிராஃபிக்கில் வண்டி ஓட்டுறது பிடிக்குன்னா சொல்லுங்கள். எல்லாம் சேர்ந்து டிராஃபிக்லேயே ஓட்டுவோம். நான் சென்னையில் 8 வருஷம் வேலை பார்க்கும்போது ட்ரெயினில் தான் அதிக நேரம் போவேன். ஏன்னா என்கிட்ட வந்து அவ்வளோவா காசு இருக்காது. பஸ் ரேட்டு எப்போ ஏற்றுனாங்களோ அப்போலேருந்து எனக்கு பஸ்ஸில் போகிற பழக்கத்தையே விட்டுட்டேன். நான் வந்து கரெக்டாக வீட்டிலேருந்து மனசே இல்லாமல் கிளம்புவேன். 1 ஹவர் வீட்டிலேருந்து இங்கே 1 ஹவர் அவங்க வர்றதுக்கு எனக்கு சுத்தமாக மனசே இருக்காது. நடா போகிறோமே அப்படின்னு பாருங்க. ஜங்ஷன் வந்துட்டோம். பகலில் பார்த்துருக்குதுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் ஏன்டா நைட்டு வரேன் நீ அப்படின்னு கேட்காதீங்க. பகலில் எனக்கு கொஞ்சம் வேலையாக போச்சுக்கேன், பர்சனல் வேலையாக. ட்ரெயின் கிடக்குது, வண்டி அங்கே பார்க் பண்ணிட்டு உள்ளே போவாங்க. ரயில்வே ஸ்டேஷனும் வந்து முடிச்சாச்சு. இதோட நான் மன்னார்குடி சேப்டரில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வழக்கம் போல் நம்ம வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் பெல் பட்டன் எழுதிங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும். வீடியோ சேர்ந்தப்போ டாக்டர் பாய் பாய்.